அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் ஊடாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2023 செப்டம்பர் மாதம் 7 வியாழக்கிழமை நீர்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, முன்னாள் சட்டமா அதிபரை விமர்சிப்பது மிக அவசியம், பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் சபையில் அறிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இஸ்லாமிய இரகசியத்தை உருவாக்குவதற்காகவே சஹ்ரான் உட்பட அடிப்படைவாதிகள் தற்கொலை குண்டுதாரிகளாகினர். சேனல் 4 வெளியிட்டுள்ள காணொலியை அடிப்படையாக கொண்டு சந்தேக பார்வையில் ஒரு தரப்பினரை குற்றவாளியாக்கி பாதிக்கப்பட்ட தரப்பினரின் உணர்வுகளை தூண்டிவிடுவது வெறுக்கத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் சட்டமா அதிபர் பாரதூரமான விடயத்தை கூறிவிட்டு தற்போது நீதிமன்றத்தின் பின்னால் மறைந்துள்ளார். ஆகவே அவரை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரத்தென்னகோன் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, என் கழுத்தை நெறித்துவிட்ட மைத்திரிபால நீதிமன்றம் செல்வேன் தயாசிரி ஜெயசேகரன் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் என்னுடன் சுமூகமாக கலந்துரையாடி சென்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இரவில் எனது கழுத்தை நெறிப்பார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அரசாங்கத்தின் சூழ்ச்சியால் கட்சியிலிருந்து என்னை இடைநிறுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்வேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வாய்வு உத்தியோகபூர்வமாக ஆரம்பம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் அகழ்வாய்வு பணிகள் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதல் நாள் அகழ்வாய்வில் புதைக்குழியில் தூர்வடைந்திருந்த மண் அகற்றப்பட்டு தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான தொல்லியல் துறையினரால் அளவீடு மேற்கொள்ளப்பட்டு ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் இந்த அகழ்வாய்வுகள் தமக்கு திருப்திகரமானதாக அமையவில்லை என தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் தெரிவித்துள்ளனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, ஆயுத குழுக்களுக்கு நாங்கள் பயமில்லை, லசந்த விக்ரமதுங்கவின் கொலையாளி சபையிலா அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் வலியுறுத்து என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. சந்தே லீடர் பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்த கொலையாளி நாடாளுமன்றத்தில் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இது தொடர்பில் அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, பிரதான சூத்திரதாரி அரசியலில் இருக்கிறாரா, கண்டறிய சர்வதேச விசாரணை அவசியம் சஜித் வலியுறுத்து என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கின்றாரா என்ற சந்தேகங்கள் உள்ளதாகவும் இதனால் சம்பவம் தொடர்பில் வெளிப்படை தன்மையுடனான சர்வதேச விசாரணை அவசியமாக உள்ளது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, லசந்தவை கொல்ல வேண்டுமென கோட்டா எமக்கு தெரிவித்தார், அசாத் மௌலானா கூறியதாக கூறுகிறது சேனல் 4 என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. சந்தே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவை நாய் என தெரிவித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என கோட்டபய ராஜபக்ச தெரிவித்தார் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் பேச்சாளர் அசாத் மௌலானா சேனல் 4 தெரிவித்துள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, சஹ்ரானுடன் அசாத் மௌலானாவுக்கே தொடர்பு, எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, சர்வதேசத்தின் விசாரணை வேண்டும் என்கின்றார் பிள்ளையான் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. சஹ்ரானும் அவரது குழுவும் மதத்தின் பெயரால் ஊக்குவிக்கப்படுவதற்கும் மரணிப்பதற்கு ஊக்குவிக்கப்படுவதற்கும் சில மத நிறுவனங்கள் பின்னால் இருந்தன. அதே போன்று இதற்கு பின்னால் சில அரசியல் சக்திகளும் சர்வதேச சக்திகளும் உள்ளன.
இவர்களை காப்பாற்றுவதற்காக ஆசாத் மௌலானா எடுக்கின்ற முயற்சிதான் இந்த சேனல் போவுக்கு வழங்கிய தகவல்கள் என்ற பலமான சந்தேகம் தனக்கு உள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்கின்ற சிவனேசன்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. சேனல் போ காணொலி குறித்து ஜனாதிபதி ரணில் விசேட கவனம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் சட்டமா அதிபர் பாரதூரமான விடயத்தை குறிப்பிட்டு விட்டு சேவையிலிருந்து ஓய்வு பெற்று தற்போது நீதிமன்றத்தின் பின்னால் மறைந்துள்ளார். ஆகவே அவரை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு அழைத்து விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் ஒவ்வொரு தரப்பினரும் முரண்பட்ட கருத்துக்களை கூறி ஒரு தரப்பினர் மீது சந்தேக பார்வையை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள். இவ்வாறான தவறான கருத்துக்களை குறிப்பிட்டு பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினரை தூண்டிவிடக் கூடாது எனவும் அறிவுறுத்தினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. உண்மையான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கவே முடியாது, பாதிக்கப்பட்டோருக்கு நீதியும் கிடைக்காது நாமல் கூறுகிறார் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் அரசியலுக்காக பயன்படுத்தப்படும் வரை குண்டு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கவும் முடியாது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருபோதும் நீதியும் கிடைக்காது என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்பியுமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழர்கள் படுகொலைக்கும் சர்வதேச விசாரணை தேவை, சார்ஸ் நிர்மலநாதன் எம்பி கோருகிறார் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் ஆட்சி மாற்றத்திற்காக நடந்தது என்று சர்வதேச விசாரணையை கோரும் எதிர்க்கட்சி தலைவர் 2009 முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்களுக்காக சர்வதேச விசாரணையை கோருவாரா? இது தொடர்பில் அவரின் நிலைப்பாடு என்ன என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சேனல் போ காணொலியை வைத்து நாட்டில் மீண்டும் குழப்ப நிலையை உருவாக்க எதிர்கட்சிகள் முயற்சி, இராஜாங்க அமைச்சர் சிவனேசன்துறை சந்திரகாந்தன் சபையில் ஆவேசம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சபையில் தெரிவித்து மீண்டும் நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முனையக்கூடாது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசன்துறை சந்திரகாந்தன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். பிரேசிலை தாக்கிய சூறாவளி 21 பேர் பலி என்ற தலைப்போடு இந்த வெளிநாட்டு செய்தி அமைந்திருக்கின்றது. தென் பிரேசிலை நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை தாக்கிய வழமைக்கு மாறான சூறாவளி மற்றும் அடைமழையால் குறைந்தது 21 பேர் பலியானதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். குறிப்பாக அந்நாட்டின் ரியோ கிராண்ட் சுல் பிராந்தியமானது மோசமான காலநிலை அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். போராடி தோற்றது ஆப்கானிஸ்தான், சூப்பர் ஃபோர் சுற்றில் நுழைந்தது இலங்கை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் ஆப்கானுக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில் இலங்கை அணி 2 ஓட்டங்களால் வெற்றி பெற்று சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு தகுதி பெற்றது. மிகவும் பரபரப்பான இப்போட்டியில் மிக கடுமையாக போராடி தோற்ற ஆப்கானிஸ்தான் அணி தொடரிலிருந்து வெளியேறியது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கறிய தர எம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலியின் அவர்கள். சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும்
அத்துடன் புத்தளம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னார், ஹம்மாந்தோட்டை மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12:09 மணியளவில் மக்கோனா, பதுரலிய, கொடகவெல, கிதில்கோட்டை மற்றும் மீகக வெரலிய போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, மாத்தறை ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பொற்றுவில் வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 55 முதல் 65 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.